ஹேராம் படத்தில் முஸ்லீம் வீரர்களால் தன் மனைவி கற்பழித்து கொல்லப்பட்டதால் தான் இந்து தீவிரவாதியாக தான் மாற நேர்ந்ததாக மிகவும் விலாவரியாக சித்தரிக்கும் கமல், அந்த நியாயத்தை முஸ்லீம் தீவிரவாதத்துக்கு ஏன் வழங்கவில்லை? இது கேள்வி. இந்துவை ஏன் தீவிரவாதியாக காட்டலை? அப்படி இல்லை சார், இல்ல, உங்களுக்கு முஸ்லீம்க்கு ஏற்பட்ட இழப்பை காட்டலைன்னு சொன்னீங்கன்னா அது தவறுங்கிறேன் நான். ஏன்னா அம்சத்தே அதுதான், நீங்க அப்படி சொல்லவே முடியாது. அம்சத்துக்கு, அதாவது மனைவி போனாதான் இழப்பா, கணவன் போனா இழப்பு இல்லையா? நஃபீஸாக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன இழப்பு? அப்ப பிறந்த குழந்தை, ஐயா குரேஷைக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் இதுக்கு அப்பான்னு சொல்லிக்க, அவனை நீ தான் அதுக்கு கடவுள், அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லும் பொழுது குரேஷை எங்கள் பக்கத்தில் கிடக்காரு, நான் அதற்கு ஷாட்டு கூட போடலை, பட் அது புரியும். அது குரேஷையோட குழந்தை எங்கே பத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் செத்து போயிட்டான், அதுவும் எப்படி செத்து போனான்னா, அவனை சுடாதே நமக்காக சண்டை போட்டுருக்கானோ, தனக்கு இருந்த ஒரு தற்காப்பை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ சந்தோஷமானமா தலைவடிச்சிடும் அவனுக்கு. சொல்லுங்க இந்த விவாதங்கள் நடக்க வேண்டும். இது நாங்கள் இதுக்கு ஆல்வேஸ் ஓபன் டு டிஸ்கஸ் தட். இந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கோபம் தனி. சொல்லுங்க, அப்ப படம் புரியல, இப்ப படம் புரியுதுன்ற, அதுக்கு அதுக்கு கோச்சுக்காதீங்க, எனக்கு கேள்வியே புரியல. So, Priyanka from the News Minute. From the News Minute. So, the Ayodhya countdown has begun. The Ayodhya countdown has begun and security is beefed across the country. What should be the takeaway for the modern day Ram and Amjad in today's India? What should be the takeaway from Hey Ram for them? What is takeaway from Hey Ram? What should be the takeaway for the modern day Ram and Amjad that we see on the roads? Don't keep repeating that dirty history. அவ்வளோதான். தட் இஸ் அ மெசேஜ் யூ ஹேவ் டு டேக், பிகாஸ் லெட் இட் நாட் ஹேப்பன் அகெயின். வி கான்ட் நாட் சம்படி வில் சே வென் ஐ செட் வி கான்ட் அஃபோர்ட் இட், சம்மன் செட் யா யூ திங்க் வி கான்ட் அஃபோர்ட் இட், இந்தியா கேன் அஃபோர்ட் எனி திங் இஸ் தி அதர் வாய்ஸ். அது ஒரு அபிங்கர் மாதிரி ஒரு வாய்ஸ். நோ, யூ கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் ஈவன் ஒன் இண்டியன். 1.3, 1.2 இருக்கனால ஒன்று ரெண்டு போனால் என்னங்கிறது வந்து தட் sort of lack of apathy irukave kudadu. The lack of the what you take away from this film is it is possible. There was a man, Einstein, when Gandhi died, Einstein said there will be a time when they will refuse to believe that a man of this sort tread this earth. Adha maari irukka kudadu. I don't think Gandhi is inimitable. He is imitable, but do you have the guts to do it? Avladha. Sir, one last question. Abhishek, you can ask the question. Sir, இது கேள்வி இல்ல, கோரிக்கை. உங்களோட படங்கள் கிளாசிக்ஸ் பிளே பண்றதுக்கு ஒரு தியேட்டர் கட்டலாம் இருக்கோம், அதுக்கு உங்களிருந்து ஒரு நிதி உதவி. ஏன்னா டொனேஷன் கட்டாத ஒரே ஸ்கூல் தமிழ்நாட்டில் தேவை, அது ஒரு விஷுவல் லைப்ரரியா இருக்கும். தயவு செஞ்சு. இல்ல இல்ல, ஆசையெல்லாம் வியாபாரமாகிவிட முடியாது. அப்படி ஆயிருந்தா இந்த மாதிரி இன்னும் 50 படம் எடுத்துருப்பேன். அதனால உங்களுடைய ஆசை எனக்கு புரிகிறது, ஆனால் இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறது நல்ல வியாபாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. சார், அதை பற்றி தான் ஒரு கேள்வி. கிருபாகர் சினிமா எக்ஸ்பிரஸ்லேருந்து. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஃபிலிம் மேக்கராக ஹவு டு யூ பேலன்ஸ் இட் பிட்வீன் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் சொசைட்டியோ, இல்லை எப்படி அதை பேலன்ஸ்? சார், லெட் மீ டெல் யூ அ சீக்ரெட். இங்கே சிஇஓ ஆஃப் ஆர்கேஎஃப்ஐ இருக்காரு. நாங்கள் எடுத்த படங்களில் அபூர்வ சகோதரர்கள் வந்து எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகுதான் லாபம் கைக்கு வந்தது. காரணம், சில ரிஸ்க் எடுத்தோம், ரொம்ப செலவு பண்ணோம் அதில். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே என்ன மாதிரி படம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எடுத்ததுனால வெகு ஜாக்கிரதையாக அகண்ட கால் வச்சா கூட அதுக்கு மேலே தாண்டி போகாத மாதிரி செய்ததினால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ரிலீஸுக்கு முன்னாடி சேஃபாக இருந்த படங்கள் ரெண்டு, ஒன்று சதி லீலாவதி, இன்னொன்று ஹேராம்.
சார் வணக்கம். கேவல் சங்கர் சார் வணக்கம் சார். என் பேர் கேவல் சங்கர். உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. தமிழ் சினிமாவோட பல முதல்களுக்கு முக்கியமான ஆரம்பம் நீங்கள் தான். டெக்னாலஜி ஆகட்டும், எழுதலாகட்டும், நடிப்பில் ஆகட்டும், எல்லாத்துக்கும் முதல் நீங்கள் தான். இந்த படத்தில் வந்து நீங்கள் பேசியிருக்கிற விஷயம் வந்து உங்களுடைய அரசியல் பார்வையை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை சொன்ன படம். அது இன்று வரைக்குமே அந்த நிலை தான் தொடர்றது. நீங்களே வந்து உங்கள் பீரியடில் ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி 2000 நிற்கிற போது இருக்குது. இப்போது 4 நாளைக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவே வந்து பயமுறுத்திட்டு உட்காந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பயமுறுத்துறது வந்து வழக்கமான ஒரு விஷயம். பயம் வந்து நல்ல கருவி. அது இருக்க இருக்க அது கிட்டத்தட்ட போதை மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியானது தான் பயம். இருக்க இருக்க வேலை கொஞ்சம் ஈஸியாக நடக்கும், அதுக்காக இருக்கலாம். ஆனால் அந்த பயங்கள் முறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க? அது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியும் தேவையான போது அதை செய்வாங்க. அப்போ நம்ம வீரம்னா பயம் இல்லாமல் நடிக்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். தேங்க்யூ சார். கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவை காட்டிலும் சவுத் இந்தியா வந்து யூனிட்டியில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் உங்களோட படம் ஹேராமாக இருக்கட்டும் அல்லது விஸ்வரூபமாக இருக்கட்டும், தமிழ்நாடை குறிப்பிட்டு இப்போ டிசம்பர் 6 வரும்போது ஹேராமில் ஒரு காட்சி வருது. அதே மாதிரி விஸ்வரூபத்துலேயும் ஒரு கோயம்புத்தூரை குறிப்பிட்டு ஒரு காட்சி வரும். அது ஏன் இல்லாத ஒன்றை சித்தரிக்கணும் இல்லைங்கிறீங்களா? அந்தளவுக்கு நார்த் இந்தியா ஊர் நீங்க சார். ராமச்சந்திரன் தந்தி டிவி சார். ராமச்சந்திரன் தந்தி டிவி. இப்போ உச்சநீதிமன்றம் அயோத்தி வழக்கில் தீர்ப்பின சில தினங்களை வழங்க உள்ளது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுமக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அதை அந்த தீர்ப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்ல வேண்டியதை 93 நினைக்கிறேன், 93-94 சொல்லிட்டேன். அதில் மாற்றமே கிடையாது சார். தாமோதரன் ஜெய டிவி. ஆனால் தனி மனித எண்ணங்கள் வேறு, கோர்ட் தீர்ப்பு வேறு. அது ரெண்டும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். தாமோதரன் ஃப்ரம் ஜெய டிவி சார். ஹியர் please, the floor is over, we have to give the theater for the next screening. I would just like அடுத்த படம் ஒன்னு இருக்கு, இது மட்டுமே படம் இல்ல. ஹேராம் மூவில மதத்தை வச்சு இல்ல மத ரீதியா மதம் ரீதியா மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருப்பீங்க. கலவரமும் எப்படி உண்டாக்குறாங்க அப்படின்னு தெளிவா காட்டியிருப்பீங்க. இப்போ தமிழகம் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இதே மதத்தை வச்சு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை படுகொலைக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஒரு நிபர்த்தி இல்லைன்னா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றிய கருத்து தாங்க ஹேராமே. ஏன்னா இதை வந்து இதை எதிர்பார்த்து, அதாவது நான் தான் சொன்னேன் அவர் பயந்துக்கிட்டு இந்த படத்தை எடுக்காதீங்கன்னு சொன்ன காரணமும், நான் இந்த படத்தை எடுத்த காரணமும் ஒரே காரணம்தான். பிற்பாடு இதில் இந்த மாதிரியெல்லாம் இது வளரும் என்ற பதட்டம் எங்களுக்கு இருந்தது. அதன் விளைவாக நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, நாங்கள் சொல்ல வேண்டிய குரலாக இது வர வேண்டும் என்பதற்காக 19 வருடத்திற்கு முன்னால் அது வந்திருக்கிறது. முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னும் அதை சொல்ல வேண்டியிருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டியிருக்கிறது. சமீப காலமாக தமிழகத்தில் திருவள்ளூருக்கு ஒரு கலர் கொடுக்க மாதிரி இந்தியா லெவலில் பட்டேல் சர்தார் படைகளும் சாதாரண நாளில் இரும்பு மணிகள் தான், காந்தியை விட அவருக்கு ஒரு தனியாக கலர் கொடுத்து ஒரு தனியாக அவருக்கு பெரிய ஆளாக காமிக்க மாதிரி ஒரு இது இருக்குது படைகளுக்கு. தேசத்தந்தை காந்தியோட படைகளுக்கு தான், காந்தியை விட படையில் முன்னிறுத்த மாதிரியும் சுதந்திர போராட்டத்தில் படைகள் தான் பெரிய ஆள் மாதிரியும் நார்த் இந்தியா லெவலில் ஒரு புதுசாக ஒரு கலர் கொடுப்பாங்க. தேசத்தந்தை காந்தியோட படைகளுக்கு தான் இந்தியாவில் வந்து பெரிய சிலை இருக்குது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லைங்க, சமகாலத்தில் இருக்கிறவங்க யாருமே யாரையும் விட குறைஞ்சே இல்லை. நீங்கள் காந்தி அவர்கள் உயிரோடு இருந்து இதை கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்து ஆமாம் பெரியாள் தான் பட்டேல், அதில் என்ன டவுட்டுன்னு சொல்லியிருப்பார். அது நீங்கள் காந்தி அவர்களை கேட்கணும். இப்போ நமக்கு வந்து அருகதையே கிடையாது இவங்களை திராசில் வச்சு பார்க்க. ஏன்னா திராசில் முள்ளே கிடையாது, உங்களுக்கு தெரியாது. அதனால் அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. காந்தியை வந்து சுட்டெல்லாம் கொல்ல முடியாதுங்க, அது தெரியாமல் தான் சுட்டுட்டாங்க. And I was just telling that you can't kill someone like Gandhi with a gun. It's not going to happen. It didn't happen. We are not... That's why even now they have to shoot at his photographs and statues. Yena ethana vaati suda suda adu vandu innum
கொதிக்கும் இந்த 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 உணர்வு. அதனால் அது நம்ம கவலையப்பட வேண்டாம். இது அவரை காப்பாற்றி அவருக்கு தெரியும், ஏன்னா அது வாழ்க்கை, அது அவருடைய வாழ்க்கை தான் அவருடைய செய்தி. மற்றவங்கள்லாம் அவங்க வாழ்ந்தது செய்தி. சார், மை செல்ஃப் திவ்ய விக்னேஷ் ஃப்ரம் சன் நியூஸ். முதல்ல ஹேரா மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு முக்கியமான படம் அது. நாங்கள்லாம் அரசியல் கற்றுக்கிறதுக்கு அந்த படம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. 90s கிட்ஸ் சீரியஸ்லி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் நான். ஹேராம் படத்தில் முஸ்லீம் வீரர்களால் தன் மனைவி கற்பழித்து கொல்லப்பட்டதால் தான் இந்து தீவிரவாதியாக தான் மாற நேர்ந்ததாக மிகவும் விலாவரியாக சித்தரிக்கும் கமல்ஹாசன், அந்த நியாயத்தை ஒரு முஸ்லீம் தீவிரவாதத்திற்கு ஏன் வழங்கவில்லை? கோவை குண்டுவெடிப்பிற்கு கைது செய்யப்பட்ட தீவிரவாதி அதற்கு காரணம் பெஸ்ட் பேக்கரி சம்பவம் என்று காலத்தால் பிந்தைய ஒன்றை கூறுகிறார். ஹேராம் படத்தில் முஸ்லீம் வீரர்களால் தன் மனைவி கற்பழித்து கொல்லப்பட்டதால் தான் ஹிந்து தீவிரவாதியாக தான் மாற நேர்ந்ததாக மிகவும் விலாவரியாக சித்தரிக்கும் கமல்ஹாசன், அந்த நியாயத்தை ஒரு முஸ்லீம் தீவிரவாதத்திற்கே அளிக்கவில்லை. அது முஸ்லீம்க்கு என்னாச்சுன்னு சொல்லலைன்னு சொல்றீங்களா? அது நீங்க பல வழக்கம் சார், எது எந்த வழக்கம் இல்லை சார், நான் திருப்பி படிக்கிறேன். ஹேராம் படத்தில் முஸ்லீம் வீரர்களால் தன் மனைவி கற்பழித்து கொல்லப்பட்டதால் தான் ஹிந்து தீவிரவாதியாக தான் மாற நேர்ந்ததாக மிகவும் விலாவரியாக சித்தரிக்கும் கமல், அந்த நியாயத்தை முஸ்லீம் தீவிரவாதத்துக்கு ஏன் வழங்கவில்லை? இது கேள்வி. இந்துவை ஏன் தீவிரவாதியாக காட்டல? அப்படி இல்லை சார், இல்ல உங்களுக்கு முஸ்லீம்க்கு ஏற்பட்ட இழப்பை காட்டலைன்னு சொன்னீங்கன்னா அது தவறுங்கிறேன் நான். என்ன அம்சத்தே அதுதான், நீங்க அப்படி சொல்லவே முடியாது. அம்சத்துக்கு அதாவது மனைவி போனாதான் இழப்பா, கணவன் போனா இழப்பு இல்லையா? நபீசாக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன இழப்பு? அப்ப பிறந்த குழந்தை, ஐயா குரேஷைக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் இதுக்கு அப்பான்னு சொல்லிக்க, அவனை நீ தான் அதுக்கு கடவுள் அல்ல உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லும் பொழுது குரேஷை எங்க பக்கத்துல கிடக்காரு, நான் அதற்கு ஷாட்டு கூட போடல, பட் அது புரியும். அது குரேஷியோட குழந்தை எங்க பத்துட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் செத்து போயிட்டான். அதுவும் எப்படி செத்து போறான்னா, அவனை சுடாதே நமக்காக சண்டை போட்டு இருக்கானோ, தனக்கு இருந்த ஒரு தற்காப்பை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப சந்தோஷமா தலை வெடிச்சிடும் அவனுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த இந்த விவாதங்கள் நடக்க வேண்டும். இது நாங்கள் இதுக்கு ஆல்வேஸ் ஓப்பன் டு டிஸ்கஸ் தட். இந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கோபம் தனியும்.